வீட்டுக்காக்கறதோட சேர்த்து உங்களுக்கும் ஆக்கி தந்துடுறேன். ரொம்ப எல்லாம் வேணும். காத்தால பசியார பாஞ்சு காசு, உருமத்துக்கு காரூவா, சாமத்துக்கு பசியார பாஞ்சு காசு கொடுத்துருங்க. நானே நாக்கு குருசியா ஆக்கி தரேன். நல்லா இருக்க. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு 55 காசா? யா மாத்தியார, அரசம்மா விக்கிற காசுக்கும் பாத்திர பண்ண விக்கிற காசுக்கும் நீங்களே வாங்கி அந்தாக்குனா என் புட்டு ஆகும். இதோட கம்மியா தான் ஆகும். யா மாத்தியார விட்டடிக்கிறீங்க. சரி சரி, ஒரு மாசத்துக்கு எம்புட்டு ஆகுதுன்னு சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கா? அரசாமான்லாம் வாங்கி போடணும்ல. கடை வச்சிருக்கீங்க, கணக்கு தெரியாதா? யாரங்க கணக்கை பத்தி பேசுறது? ஓ, புதுசா பாடம் நடத்த வந்தவங்களா? தூணால் எட்டு பொண்ணுக்கிட்டே கணக்கா? தூணால் எட்டு, இரு நாங்கள் எட்டு பேருக்குள்ளேயே கணக்கை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவன். ஆமாம், நான் ஒரு கணக்கு போகிறேன் அவுக்குரியல. இந்த வாரேன் சார். என்ன சார்னு கூப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? என்ன இந்த ஊருக்கார பசங்களோட ஒன்றா சேர்த்து இடப்படுறாதீங்க. எனக்கு இங்கிலீஷும் தெரியும், மாத்ஸும் தெரியும். மாத்ஸ் போட்டுமா? 6-8 கட்டி அங்கிட்ட ஆற பாக்குறிய. 6-8 கட்டி அரைக்கால் கால் அரை முக்காலா மாத்தி செட்டியார் செத்த பின்னே சிறுபிள்ள 3 பேருக்கும் பாகமும் குறையாம கட்டியும் உடையாம எப்படி பிரிச்சு கொடுப்பிய? வாத்தியாருக்கே கணக்கு தெரியல. நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளைய படிக்க. பியூசில நான் கணக்குல ஃபர்ஸ்ட் தெரியுங்களா? இவர் என்னங்க, செட்டியார் செத்து போயிட்டாரு, முதலியார் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் கணக்குன்னு வேற சொல்றாரு. இதுவும் கணக்கு தான். முடியலை இல்லை, ஒரு கிழமை எடுத்துக்குங்க. முடியலையா, ஒரு மாதம் எடுத்துக்குங்க. கொஞ்சம் பூவா கொஞ்சம் ஜிவ்வா, இது தானே வாழ்க்கை. புரியுதா? வாத்தியாருக்கு கணக்கு எல்லாம் தெரியாம இருக்குமா? வாத்தியாரே, ஒரு மாசத்துக்கு ஆக்கி தரேன்னு சொன்னேன்ல, அது எம்பிட்டு வருதுன்னு சொல்லுங்க. 16 ரூபா 50 காசு. பாத்தியாலப்பா, வாத்தியார் கணக்கு எப்படி போடுறாருன்னு நீங்க காசுங்க. ஆயா, சின்ன வயசுல மனப்பாடம் பண்ண வாய்ப்பாட பழக்கிட்டு ஒப்பிச்சு விட்டாரு. அவர் சொன்ன படத்தை சரியா என்ன கொடுக்க சொல்லி நான் ஒத்துக்கிறேன். வாத்தி போற போக்க பார்த்தா இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா புடிங்கிட்டு போயிருவான் போல இருக்கியா?